வணக்கம். பொதுவாகவே நம் உடல் சூடாகி விட்டது என்றால் நம் வீட்டில் இருக்கும் பாட்டிமார்கள் தொப்புளை சுற்றி எண்ணெய் வைக்க சொல்வார்கள். இதற்கு காரணம் உடம்பில் உள்ள அனைத்து நரம்புகளின் மையப்புள்ளியாக கருதப்படுவது இந்த தொப்புள்தான். குறைந்தது 70,000-க்கும் மேற்பட்ட நரம்புகள் தொப்புளின் பின்னால் அமைந்துள்ளது. தொப்புளில் தினமும் எண்ணெய் விட்டால் கண் பார்வை தெளிவடையும். அதோடு கண்கள் வறட்சி, கண் பார்வை குறைபாடு போன்றவற்றையும் குணப்படுத்தும். தலைமுடி ஆரோக்கியமாக செழித்து வளரவும் உதவுகிறது. உடல் சூட்டினால் உண்டாகும் பித்த வெடிப்பு குணமாகிறது. உதடு வறட்சி மறைவதோடு சருமத்தையும் பளபளப்பாக்கும். முழங்கால் மற்றும் மூட்டு வலிகள் குணமாகும். உடல் நடுக்கம், சோர்வு மற்றும் கணைய பாதிப்புகள் குணமாகிறது. கர்ப்பப்பை வலுப்பெறுகிறது. உடல் சூடு குறைவதோடு நல்ல தூக்கமும் வரும். தொப்புளில் ஏதாவது நரம்புகள் துவண்டு போயிருந்தால் இந்த எண்ணெய் அந்த நரம்புகள் வழியாக சென்று அவற்றை வலுப்படுத்தும். இதனால் சீரான இரத்தம் பாய்ந்து உடல் உறுப்புகளை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. எந்த எண்ணெய் எந்த பாதிப்பை போக்கும் என்பதை பார்க்கலாம். தூங்குவதற்கு முன் இரவில் தொப்புளில் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் 3 சொட்டு வைத்து தொப்புளையை சுற்றி 1 இன்ச் அளவிற்கு மசாஜ் செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் கண் வலி மற்றும் உடல் வறட்சியும் நீங்கும். அதோடு முகத்தின் அழகும் அதிகரிக்கும். விளக்கெண்ணெயை தொப்புளில் தடவி வர முழங்கால் வலி, மூட்டு வலி, கால் வலி போன்றவை குணமாகும். அதோடு உடம்பில் உள்ள எலும்புகள் அனைத்துமே வலிமை பெறும். வேப்பெண்ணெயை தொப்புளில் வைப்பதால் சரும வியாதிகளும் தொற்றுகளும் குறைகிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். கண்ணுக்கு தெரியாத நோய் கிருமிகளால் தோலில் ஏற்படும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வேப்பெண்ணெய் சரி செய்துவிடும். எலுமிச்சை எண்ணெயை தினமும் தொப்புளில் தடவினால் முகத்தில் ஏற்படும் கருமைகள் மற்றும் கரும்புள்ளிகள் விலகும். உடலில் பூஞ்சை தொற்று காரணமாக வரும் வயிற்று வலி குணமாகும். தொற்றும் அழிந்துவிடும். பாதாம் எண்ணெயை தொப்புளில் தடவினால் முகம் பளபளப்பாகவும் சருமம் பொலிவுடனும் காணப்படும். தொப்புளின் மேல் ஒரு துளி ஆலிவ் எண்ணெய் தடவி மசாஜ் செய்தால் பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் உண்டாகும் வலி பறந்து போகும். ஆண் பெண் மலட்டுத்தன்மை நீங்கும். குழந்தை இல்லாமல் தவித்து வரும் பெண்களுக்கு இது ஒரு நல்ல வைத்தியமாக இருக்கும். கரு சிதைவு இருக்கும் பெண்கள் தினந்தோறும் ஆலிவ் எண்ணெயை தொப்புளையை சுற்றி தடவி கொண்டு படுப்பது மிகவும் நல்லது. ஆலிவ் ஆயிலை தொப்புளில் தொடர்ந்து தேய்த்து வர முடி வளர்ச்சி அதிகரிக்கும். உடல் சூட்டினால் ஏற்படும் வயிற்று வலிக்கு நல்லெண்ணெயை 1/2 ஸ்பூன் அளவு தொப்புளில் விட்டு இடது புறமாகவும் வலது புறமாகவும் சுற்றி தேய்த்தால் விரைவாக வயிற்று வலி குறைந்துவிடும். கடுகு எண்ணெயை தொப்புளில் விட்டு தேய்த்து வந்தால் நரம்பு தளர்ச்சி சரியாகும். உடல் நடுக்கம் குறையும். உடல் வறட்சியினால் ஏற்படும் உதடு வெடிப்பு சரியாகும். சருமம் வறட்சியிலிருந்து விடுபடும். முழங்கால் வலியிலிருந்து நிரந்தர தீர்வும் கிடைக்கும். வாயு கோளாறுகள் இருந்தால் சிறிது பெருங்காயத்தை நீரில் கரைத்து தொப்புளில் தடவலாம். எல்லா வகையான பிரச்சனைக்கும் இரவு படுக்க செல்வதற்கு முன்பாக தொப்புளில் அந்த குறிப்பிட்ட எண்ணெயை 1/2 ஸ்பூன் அளவு விட்டு வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் வட்ட வடிவில் லேசான முறையில் மசாஜ் செய்து வாருங்கள். ஆனால் இந்த முறையை உணவு அருந்திய உடனே செய்யக்கூடாது. உணவு அருந்திய பின் 1 மணி நேரம் கழித்து செய்ய வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும்.